கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:23 இப்படி சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாத, நீ சாவதில்லை. இந்த வசனத்தை சொன்னது யார்? நமது ஆண்டவராகிய கர்த்தர். யாரிடத்துல சொல்லுகிறார்? கிதியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன். மீதியானிகளிடத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக தெரிந்து கொண்ட ஒரு இரட்சகன் தான் இந்த கிதியோன். இந்த கிதியோன் பார்த்தீங்கன்னா, அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே அப்படின்னு சொல்றார். தூதனை பார்த்து பயப்படுகிறார். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை. ஆண்டவரால் நாம் பயன்படுத்தக்கூடியவராய் இருப்போமே என்றால், நீ பயப்படாத, உனக்கு சமாதானம். ஆண்டவர் நம்மை பல்வேறு வகையான முறைகளிலே நம்மை பயன்படுத்துகிறார், பல்வேறு வகையான முறைகளிலே நம்மை தெளிவுபடுத்துகிறார், பல்வேறான முறைகளிலே நம்மை ஊக்குவிக்கிறார், பல்வேறு வகையான காரியங்களுக்கு நம்மை கொண்டு சில காரியங்களை செய்ய முற்படுகிறார். இப்படி அவரால் நாம் அனுப்பப்பட்டால், அவரால் நாம் பயன்படுத்தப்பட்டால், அவருக்காகவே நாம் செயல்படுகிறோம் என்கிற எண்ணங்கள் நமக்குள்ளே வரும் என்றால், ஆண்டவர் நம்மை பார்த்து தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார், உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தைரியம் ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தை. நான் கிறிஸ்துவினுடைய சேனையிலே போர் வீரனாக இருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த விரிவாக்க தோட்டத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு பணியாளனாக இருக்கிறேன், எனக்கென்று ஒரு பாதுகாப்பை என் ஆண்டவர் தருகிறார், எனக்கென்று ஒரு உயர்வை என் ஆண்டவர் தருகிறார் அப்படிங்கிற நிச்சயத்தோடு கூட நாம் செயல்பட, ஆண்டவர் நமக்கு தேவையான கிருபைகளையும் பலனையும் தந்து நம்மை வழி நடத்துவாராக. நல்ல ஆண்டவரே, கிதியோனை பார்த்து சொன்னீரே, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று. அதே போல உமக்கு பயந்து உமக்கு உகந்த காரியங்களையும், நீர் யாரை கொண்டு என்ன செய்யணும்னு விரும்புகிறீரோ அவர்களையும் இப்படிப்பட்ட வார்த்தைகளால் நீ தேற்றுகிறவராய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி. தொடர்ந்து நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.